வணக்கம். நான் உங்கள் சார்ல் ராயன் பேசுகிறேன். சென்ற இரண்டு வீடியோக்களில் வெற்றியாளர்களின் தன்மைகளை பார்த்தோம். அப்துல் கலாம் ஐயா, அப்துல் கலாம் அவர்கள் மூலமாக, அவருடைய வார்த்தைகள் மூலமாக பார்த்தோம். முதல் நம்ம சொன்னது கனவு காணுங்கள், ரொம்ப முக்கியம். அப்புறம் செயல் திட்டம், அதை செயல்படுத்துதல், வாழ்க்கையில் வெற்றி பெறுதல். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன சொன்னோம், நம்ம வந்து தோல்வி கண்டு தோண்டு விடாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். அந்த தோல்வி கண்டு தோண்டு விடாமல் இருப்பதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் கூட பார்த்திங்கன்னா, பழைய காலத்து கதை ராபர்ட் ப்ரூஸ்ன்ற கதை, ஸ்பைடர். அந்த ராபர்ட் ப்ரூஸ் ஏழு தூரம் போரில் தொகுத்துட்டு நம்மளால் முடியல, இனிமேல் நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சி தனி ஒரு ஆளாக வந்து ஒரு குகையில் படுத்திருக்கும் பொழுது ஒரு சிலந்தி ஏறி ஏறி கீழே விழுறதை பார்க்குறார். இந்த கதை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஏழு தூரம் விழுந்து எட்டாவது தூரம் அந்த கூடில் போய் கரெக்டாக சென்டரில் உட்கார்ற அளவுக்கு அது ஜெயிக்குது. அதை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு படிப்பினை. அது அடுத்து அவர் போருக்கு போய் அவர் ஜெயிக்கிறார். அவர் தன்னை நம்பினார், நம்மளால் முடியும் அப்படின்னு ஜெயிக்கிறார். அதுபோல் வாழ்க்கையில் தோல்விகள் வரும், ஆனால் அது தோல்வி கண்ட உடனே விழுந்துடக்கூடாது, எந்திரிச்சு நம்ம முயற்சி செய்யணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு என்ன வேணும், நமக்கு தன்னம்பிக்கை வேணும். அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ நீங்கள் வெற்றியாளராக ஆகுறீங்கன்னா நீங்கள் போடுற கையெழுத்தை மக்கள் உங்கள்கிட்ட வந்து நோட்புக் நீட்டி கேட்கணும், ஆட்டோகிராஃப்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஆட்டோகிராஃபும் மக்கள் தேடி வரணும், அப்போது நீங்கள் வந்து ஒரு வெற்றியாளராகிங்க. அதுக்கு நம்ம கொடியில் ஒருத்தராக மாறணும், அட்லீஸ்ட் லட்சத்தில் ஒரு ஆளாக மாறணும். அப்படி மாறுறதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும். அந்த தன்னம்பிக்கை வெகு வெகு அவசியம். தன்னம்பிக்கை தான் வந்து உரம். நமக்கு குறிக்கோள் மட்டும் இருந்தால் போகாது, கனவு இருந்தால் போகாது, நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கை தான் வெகு வெகு அவசியம். அதுதான் உரம். அதற்கு நம் வாழ்க்கையில் வெற்றி பெற தன்னம்பிக்கை. நீங்கள் இந்த மழை பெய்யும்போது பார்த்திங்கன்னா எல்லா பறவைகளும் மரத்தில் போய் எங்கேயாவது அடைக்கலம் புகுந்துக்கும், மரம் எந்த பறவையும் பறக்காது. ஆனால் அதே அந்த ஈகிள் கழுகு, அந்த மழை பெய்யும் பொழுது அந்த க்ளவுடு அந்த மேகத்தை தாண்டி மேலே உயர போய் பறக்கும். அதுபோல் அது அது அதனுடைய ஆட்டிடியூட், எதை கண்டு அது பயப்படல, மழையை கண்டு அது பயப்படல, மற்ற பறவைகள் எல்லாம் பயப்படுது. அதனால தான் அது பறவைகளின் ராஜா என்று சொல்லப்படுகிறது. ஸோ நம்ம ஒரு கழுகு போல் நம்முடைய ஆட்டிடியூடு இருக்கணும். அது அது ஒரு ப்ராப்ளமாக எதையுமே பார்க்கக்கூடாது, ப்ராப்ளத்துக்குள்ளே ஒரு சொல்யூஷனை பார்க்கணும். ஒரு ப்ராப்ளம்ன்றது நம்ம சொல்யூஷனை தேடி போகிறோம். ஸோ வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, நம்மளுடைய ஆட்டிடியூட், அந்த அதுக்குள்ளே நம்ம எப்படி அதை தாண்டி வர்றது அப்படின்னு நம்ம தேடணும். தேடும் பொழுது வெற்றி நம்மை தேடி வரும். இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். இது என்னுடைய மூன்றாவது பகுதி. இதோடு இந்த வெற்றியாளருடைய இதை நான் முடிக்கிறேன். தயவுசெய்து இதை ஒரு தூரம் பார்க்குறதில்லை, இந்த மூன்று வீடியோவையும், கடந்த மூன்று வீடியோகளையும் இன்க்ளூடிங் திஸ், இதையும் சேர்த்து நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே உங்களுடைய உள் மனசில் ஒரு வேகம், உத்வேகம் பிறக்கும். அந்த உத்வேகம் பிறந்துடுச்சுன்னா தெர் இஸ் நோ ஸ்டாப்பிங் யூ, உங்களை யாராலும் தடுக்க முடியாது. இதை புரிஞ்சுக்கிங்க, வாழ்க்கையில் வெற்றி அடைங்க. நன்றி, மீண்டும் இணைவோம்.